எடப்பாடி பழனிசாமி தன் பக்கமே பெரும்பான்மை நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதால் கட்சி தம் கையை விட்டு போகாது என்பதில் உறுதியாக இருந்து வருகிறார். இந்த எண்ணத்திலேயே ஓபிஎஸ்ஐயும் சேர்க்க முடியாது என்று கூறி பாஜகவையும் கழட்டிவிட முடிவு செய்திருக்கிறார் என்று கூறுகின்றனர் அரசியல் வல்லுநர்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக விடாமல் போராடி வரும் ஓ பன்னீர்செல்வம் பொதுக்குழுவை கூட்ட முடிவு செய்திருக்கிறார். அதற்கான வேலைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இது இபிஎஸ்க்கு மேலும் இடையூறை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஓபிஎஸ் கூட்டவிருக்கும் பொதுக்குழுவுக்கு இபிஎஸிடம் இருக்கும் முக்கிய புள்ளிகள் அந்த கூட்டத்திற்கு கலந்து கொள்ளப் போவதாக இபிஎஸ் காதிற்கு செய்திகள் போக இதை கேட்டு ஏகத்துக்கும் அப்செட் ஆகியிருக்கிறாராம். ஏற்கனவே உள்ள பொதுக்குழு உறுப்பினர்களில் தனக்குத்தான் அதிக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என இபிஎஸ் கூறி வருகிறார். ஆனால் ஓபிஎஸ் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு பின்னணியில் தந்திரமான கணக்கை போட்டிருக்கிறார் என்று கூறுகின்றனர். மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து பொதுக்குழுவை கூட்டி தேர்தல் ஆணையத்தில் ஆவணங்களை மீண்டும் சமர்ப்பிக்க திட்டமிட்டிருக்கிறார்களாம் ஓபிஎஸ் தரப்பினர். இதன் மூலம் பொதுக்குழு உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு இபிஎஸ்க்கு என்ற நிலை உடைந்து தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்கும் நிலை ஏற்படும். அப்போது இபிஎஸ்க்கு பலத்த அடி ஏற்படும். இரட்டைலைதான் முக்கியம் என்ற நிலை ஏற்பட்டு இபிஎஸ் இறங்கி வருவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று கூறுகின்றனர் அதிமுகவின் இரண்டாம் கட்ட தலைவர்கள்.